காதல் என்பது இயற்கையாகவே வளமான காதல், திருமணத்துக்கு பின்பு வருகிற ஒரு காதல், கணவன் மனைவிக்குள்ளே வருகிற ஒரு காதல். ஈசாக்கு ரெபேக்காவை திருமணம் பண்ணி அவளை காதலித்தான். இந்த காதல் வளர்ந்து கொண்டே போகும். வெறுமனே திருமணத்துக்காக உள்ள காதல், திருமணம் திருமணம் திருமணம், எப்படியாவது திருமணம் செய்யணும் செய்யணும் என்ற அந்த லெக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும். திருமணம் என்று ஆன பின்பு அது வளர இயலாது, அதிகமாக அது கீழே விழ ஆரம்பிக்கும், தேய ஆரம்பிக்கும். ஏனென்றால் எதை அடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ வாஞ்சித்தார்களோ அதை அடைந்தார்கள். எல்லா காதலும் அப்படி மாறும் என்றல்ல, ஆனால் இயற்கையாக நாம் அதை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று ஒரு உத்தியோகத்தோடு இருக்கும்போது அது அடைந்த பிறகு ஒரு பந்தை தூக்கி மேலே ஏறுகிறோம், அந்த வேகத்திலே பந்து மேலே 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 போகிறது. ஒரு உச்சியை அடைந்த பின்பு அதற்கு மேலே அந்த பந்தாலே போக முடியாது, அந்த பந்து அந்தரத்திலே தொங்க முடியாது, அந்த பந்து கீழே விழ ஆரம்பிக்கும். எப்போது அந்த பந்தாலே மேலே போக முடியவில்லையோ அப்போது அந்த பந்து கீழே வர வேண்டும் என்பது ஒரு இயற்கை விதி. எப்போது காதல் வளர முடியவில்லையோ அப்போது காதல் தேயும் என்பது ஒரு இயற்கை விதி. ஒருவேளை திருமணமானதினாலே சமுதாயத்துக்கு பயந்து சட்டத்துக்கு பயந்து ஏதோ நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் ஒரு அன்பு இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு இருந்த காதலிலே ஒருவேளை தொய்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் திருமணத்துக்கு முன்பு காதலித்தாலும் காதலித்திராவிட்டாலும் திருமணம் ஆன பின்பு உள்ள காதல் அது நிற்கவே முடியாது, அந்த காதல் வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கும்.